சக்கரத்தில் இன்று மார்ச் 13 1900 பிரான்சில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் வேலை நேரம் சட்டப்படி 11 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. 1908 நெல்லைக்கு வந்த வாவுசி சுப்பிரமணிய சிவா பத்மநாப ஐயங்கார் கைது செய்யப்பட்டதால் திருநெல்வேலியில் எழுச்சி ஏற்பட்டது. 1957 கியூபா அதிபர் ஃபுல்ஜென்சியோ பாட்டிஸ்டாவை கொல்ல மாணவர் போராளிகள் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. 1986 மைக்ரோசாப்ட் நிறுவனம் முதன்முறையாக பொதுமக்களுக்கு பங்கு வெளியிட்டது. 1997 சகோதரி நிர்மலா அன்னை தெரேசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியின் தலைமை பொறுப்பேற்றார். காலச்சக்கரத்தில் இன்று